எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோனிஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடுகு புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போது அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 10-12 வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த புளியை கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கடுகு புளி காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசியை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இந்த சாதத்தில் போட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கலந்து விட்டாச்சு. நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாமே இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கடுகு புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.